வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபில்மி டிகோடர். டைரக்டர் சுதா குங்கரா டைரக்ஷனில் எஸ்கே நடிக்க போகிறாரு அப்படின்னு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம். அந்த நியூஸ் இப்போ ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. சுதா குங்கரா தான் டைரக்ஷன் பண்ண போகிறாங்க, எஸ்கே ஹீரோவாக நடிக்க போகிறாரு. ஜிவி பிரகாஷ் தான் படத்துக்கு மியூசிக்கல் பண்ண போகிறாரு. அண்ட் இந்த படம் எஸ்கேக்கு 25வது படம். ஸோ இந்த படத்தை அவரே ப்ரொடக்ஷன் பண்ண போகிறாரு. ஸோ இன்னும் 2 வீக்ஸில் இந்த படத்துக்கான அஃபீஷியல் அப்டேட் வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டைரக்டர் பிரசாந்த் நீல் அடுத்ததாக சலார் 2 படத்துக்கான ஷூட்டிங்கை நெக்ஸ்ட் மந்த்தில் ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. அதை முடிச்சுட்டு ஏகே கூட ஒரு படம் பண்ண போறாரு. ஆல்ரெடி பிரசாந்த் நீல் ஏகேவை மீட் பண்ணி 3 different ஸ்டோரிஸ் சொல்லியிருக்காரு. அந்த ஸ்டோரிஸ்ல ஒரு ஸ்டோரி பாத்தீங்கன்னா கேஜிஎஃப் படத்தோட பார்ட் 3 கனெக்டிவிட்டி அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. பட் ஏகே அந்த 3 ஸ்டோரியில எந்த ஸ்டோரியை சூஸ் பண்ணிருக்காரு அப்படின்றது இன்னி வரைக்கும் தெரியல. பட் இப்போதைக்கு ஏகே அண்ட் பிரசாந்த் நீல் இவங்களோட காம்பினேஷன்ல கிட்டத்தட்ட படம் வரப்போகுது அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. பட் எதுவா இருந்தாலும் படக்குழு அதை அபிஷியலா சொல்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, கோட் படத்தோட ஆடியோ லான்ச் ஈவெண்ட் ஆகஸ்ட் மந்த்ல நடத்த பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கேரளா தியேட்ரிக்கல் ரைட்ஸை 17 crore கோகுலம் சினிமாஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ படத்துக்கு கேரளாவில் ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் கிரியேட் ஆகிருக்கு. அண்ட் கூடவே பார்த்தீங்கன்னா ஸ்ருதிஹாசன் இந்த படத்தில் ஒரு மெலோடி சாங் பாடியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. மேபி அது அந்த படத்தில் வரக்கூடிய 3rd சிங்கிளாக கூட இருக்க சான்ஸ் இருக்குது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 3rd சிங்கிளில் த்ரிஷாவும் விஜயும் டான்ஸ் ஆடியிருக்காங்க அப்படின்ற மாதிரி கங்கை அமரன் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு. ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் 3rd சிங்கிளுக்கான அப்டேட் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற அப்டேட் என்னென்னா, பிரதீப் ரங்கநாதன் அடுத்து நடிக்கிற எல்ஐசி படத்தோட டைட்டிலில் இப்போ சின்னதாக சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே எல்ஐசி அப்படின்னு இருந்த டைட்டில் இப்ப எல்ஐகே அப்படின்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிருக்காங்க. எல்ஐகே அப்படின்னா லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. ஸோ இது ஒரு மாடர்ன் ஏஜ் லவ் ஸ்டோரியா அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ விக்னேஷ் வந்தா படத்தை டைரக்ட் பண்றாரு, அனிருத்தா மியூசிக்கல் பண்ண போறாரு. ஸோ காத்து வாக்கில் 2 காதல் படத்தோட சக்சஸுக்கு அப்புறமா டைரக்டர் விக்னேஷ் சிவன் இந்த படத்தை எடுக்கிறாரு. ஸோ இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற அப்டேட் என்னன்னா, ஆக்டர் அருள்நிதியோட டி மாண்டி காலனி பார்ட் 2 படத்தோட ட்ரெய்லர் இப்போ அபிஷியலா ரிலீஸ் ஆயிருக்கு. ட்ரெய்லர் நல்லா இருக்கு, த்ரில்லிங்காக இருக்கு. ஸோ பார்ட் 1 மாதிரியே பார்ட் 2 பிளாக் பஸ்டர் ஆகுமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சாம் சிஎஸ் தான் படத்துக்கு மியூசிக்கல் பண்ணியிருக்காரு. ட்ரெய்லரில் சூப்பராக பிஜிஎம் போட்டிருக்காரு. ஸோ படம் எப்படி இருக்க போது வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒருவேளை இந்த படம் ஹிட் ஆச்சுன்னா கன்ஃபார்மாக டி மாண்டி காலனியோட பார்ட் 3 படம் கன்ஃபார்மாக ரிலீஸ் ஆகும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் பார்ட் 2 எப்படி இருக்கும்னு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, தனுஷோட ராயன் படம் நாளைக்கு தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போது. தமிழ்நாட்டில் நிறைய தியேட்டர்ஸில் காலையில் 6 ஷோக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ தனுஷோட 50வது படம் மாபெரும் வெற்றி படமாக இருக்குமா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கங்குவா படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஃபயர் சாங் ஆல்மோஸ்ட் 10 million வியூஸை கிராஸ் பண்ணியிருக்கு. ஸோ பாட்டுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் ஆடியன்ஸ் மத்தியில் கிடச்சிருக்கு. அண்ட் கங்குவா படத்தோட செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே சூர்யா மோஸ்ட்லி 6-pack தான் வருவார் அப்படின்ற மாதிரி கங்குவா படத்தோட ஃபைட் மாஸ்டர் சுப்ரீம் சுந்தர் ரீசெண்டாக நடந்த இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. ஸோ சூர்யா ஃபேன்ஸுக்கு இது ஒரு செம்ம ட்ரீட்டாக இருக்க போது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பிரபாஸ் நடித்து இப்போ ரீசெண்டாக தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன கல்கி படம் வேர்ல்டு வைடாக இப்போ வரைக்குமே 1100 crore மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இது அஃபீஷியலாக ப்ரொடக்ஷனே ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிரபாஸுக்கு 1000 crore மேலே கலெக்ஷன் பண்ண படங்களில் இது அவருக்கு 3வது திரைப்படம். ஸோ இதே மாதிரி தொடர்ந்து அவர் அடுத்து நடிக்க போகிற சலார் படத்தோட பார்ட் 2 எவ்வளோ கலெக்ஷன் பண்ண போதுன்னு தெரியல. அதுவும் 1000 crore மேலே கலெக்ஷன் பண்ணுதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அல்லு அர்ஜுன் ஹீரோவா நடிக்கிற புஷ்பா படத்தோட ரிலீஸ் டேட் இப்போ சேஞ்ச் ஆயிருக்கு. படத்தோட ரிலீஸ் டேட்டை போஸ்ட்பான் பண்ணியிருக்காங்க. அதாவது April 2025 இந்த படம் வேர்ல்டு வைடா ரிலீஸ் ஆக போகுது. எதுக்காக திடீர்னு படத்தோட ரிலீஸ் டேட்ல சேஞ்சஸ் வந்துச்சுன்னு தெரியல. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த படத்து மேல மிகப்பெரிய ஹைப் கிரியேட் ஆயிருக்கு. புஷ்பா பார்ட் 1 ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 350 crore மேல கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ அடுத்து ரிலீஸ் ஆக போற புஷ்பா பார்ட் 2 1000 crore கலெக்ஷன் பண்ணுமா அப்படின்னு தெரியல. பட் கதை நல்லா இருந்தால் கண்டிப்பாக கலெக்ஷன் பண்ண வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டேரக்டர் சுந்தர் சி வைகை புயல் வடிவில் வச்சு ஒரு படம் பண்ண போறாரு. தென்காசியில் படத்தோட ஷூட்டை ஸ்டார்ட் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ தென்காசியில் 25 days அங்கே ஷூட் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன மாதிரியான படம் அந்த படம் ரிலீஸ் ஆக போதுன்னு தெரியல. அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா, ராஷ்மிகா இந்த படத்தில் ஒரு இம்பார்ட்டண்டான ரோலில் நடிக்க போறதா நியூஸ் கிடச்சிருக்கு. ஸோ தொடர்ந்து இதே மாதிரியான சினிமா அப்டேட்ஸுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.